You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவோடு பேசும் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இந்த நாளில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபின் புத்தகம் 36:5-7 நான் வாசிக்கிறேன். யோபின் புத்தகம் 36 யோபின் புத்தகம் 5:6-7. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமலும் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும்படி செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த நாளுக்குடைய வார்த்தை என்ன சொல்கிறது வேதம்? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு மகத்துவமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய மகத்துவம் ஆண்டவர் இருக்கிறது. அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார் என்று மற்ற இடங்களிலே வசனங்கள் சொல்லுகிறது. மகத்துவமுள்ளவர் அவர், மகத்துவமுள்ளவர் அவர். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற சில பேர் சில காரியங்களிலே தான் மகத்துவம் உள்ளவர்களாக இருப்பார். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியங்களிலே அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிற தேவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, அவர் ஒருவரையும் புறக்கணியா, அவர் ஒருவரையும் புறக்கணியா. ஆண்டவர் யாரையும் புறக்கணிப்பது கிடையாது, யாரையும் புறக்கணிப்பது கிடையாது. புதிய ஏற்பாட்டு வசனத்தில் கூட வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யாரையும் புறம்பே தள்ளாதவர். ஏன்னு சொன்னால், இந்த உலகம் வாழ்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று சொன்னால், யோபு சொல்லுகிறார் அதே நேரத்தில், இந்த உலகம் துன்மார்க்கனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கான்னு வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தை யார் ஆளுகிறான்னு சொன்னால், பிசாசு தான் இந்த உலகத்தை ஆளுகிறதாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் புறக்கணிப்பார்கள், நம்ம எல்லாரும் தள்ளிவிடுவார்கள். சொத்து இருந்தால்தான் சொந்த பந்தங்கள் கூட நம்மளோடு கூட நெருங்கி வரும். சொத்து இல்லாவிட்டால், நம்மிடத்தில் பணம் இல்லாவிட்டால், நிச்சயமாக ஒருவரும் நம்மோடு கூட வந்து இருக்க போவது கிடையாது. நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பண வசதி இருக்கிறதோ அந்த பண வசதியை பொறுத்து தான் சொந்தக்காரர் நம்மிடத்தில் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவன் சொன்னால், நம்மிடத்தில் எது இருக்கிறதோ எது இல்லையோ, எது இருந்து இல்லாமல் போனாலும் நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் புறக்கணிப்பதே கிடையாது. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு ஒருவேளை வியாதி இருந்தால் உங்களை புறக்கணிப்பார்கள், உங்களுக்கு கடன் இருந்தால் உங்களை புறக்கணிப்பார்கள், நீங்கள் ஒருவேளை மற்ற ஏதோ ஒரு விதத்தில் தாழ்த்தப்பட்ட ஜனங்களாக இருந்திருந்தால் உங்களை புறக்கணிப்பார்கள், படிப்பறிவு இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் உங்களை புறக்கணிப்பார்கள், வாடகை வீட்டில் இருக்குன்னு சொன்னால் உங்களை புறக்கணிப்பார்கள். பல சூழ்நிலை நம்மை புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மகத்துவத்தின் தேவனாய் இருக்கிறபடினால் உங்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க போகவே கிடையாது. காரணம் என்னால், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன் காட், மன உருக்கத்தின் தேவன். நமக்கு யார் மேலே மனதுருக்கம் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு நன்மை செய்கிறவர்கள் மேலே, நம்ம மேலே அன்புள்ளவர்கள் மேலே தான் நமக்கு மனதுருக்கம். மற்றவர்கள் மேலே நமக்கு மனதுருக்கம் ஒரு நாளும் வராது. நாம் ஏற்கனவே ஒருவரை அறிந்திருந்தால்தான் அவர்கள் மேலே மனதுருக்கம் வருமே தவிர, நாம் ஒருவரை அறிந்திராவிட்டால் நமக்கு அவர்கள் மேலே மனதுருக்கம் வராது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார், மனதுருகிற தேவனாய் இருக்கிறார், மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் அந்த மனதுருக்கத்தின் தேவன், அவர் ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்க போவது கிடையாது. அந்த மகத்துவத்தின் தேவன் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்கப்பட போவது கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் வேலை ஸ்தலத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா?
உங்கள் சொந்த பந்த ஜனல் மத்தியில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் படிக்கிற காலேஜில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். ஆறாவது வசனம் சொல்லுகிறது, அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாது இருக்கிறார். துன்மார்க்கரை அவர் பிழைக்க பண்ணுவது கிடையாது. துன்மார்க்கர்கள் அவர்கள் தானாகவே பிழைத்து கொள்கிறார்கள். ஒரு வியாபாரத்தில் ஃப்ராடு தனம் பண்ணியோ, அநியாய எடை போட்டோ, சில ஃபேக்கான பொருட்களை, காலாவதியான பொருட்களை அவர்கள் விற்பதினாலேயோ எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அதனால அவர்கள் பிழைப்பார்கள். ஆனால் தேவன் துன்மார்க்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நாளும் விரும்புவதில்லை. அவர்கள் பிழைக்க ஒட்டாதிருக்க தான் தேவன் விரும்புகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவன் சொன்னால், சிறுமையானவர்களை அவர் நியாயத்தை விசாரிக்கிறாராம். சிறுமையானுடைய ஞானம் இந்த பூமியில் அசட்டை பண்ணப்படுகிறது. ஒரு ஒரு நியாயத்திற்காக ஒரு வக்கீலை வைத்தாலும் அந்த வக்கீலுக்கு நாம் கொடுக்கிற அந்த பணத்தை பொறுத்து தான் நமக்கு நியாயம் கிடைக்கும். நியாயமாய் செய்கிற வக்கீலும் உண்டு, அநியாயமாய் செய்கிற வக்கீலும் உண்டு. பணத்தை எப்படியாவது நம்மளத்துலேருந்து ஏமாற்றி எதையாவது சொல்லி, பொய் மேலே போய் சொல்லி, பொய் மேலே போய் சொல்லி, பொய் மேலே போய் சொல்லி நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை புரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம், புரட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யார் தெரியுமா? புறக்கணியாத தேவன். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமலும் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த சலத்தில் என்னை உட்காரவும் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்க விரும்புகிறார். மற்ற எல்லாரும் அவர்கள் நம்மளை எங்கே உட்கார வைக்க விரும்ப சொன்னால், நம்முடைய அவர்களுடைய காலின் கீழாக நம்மளை உட்கார வைக்க விரும்புகிறார். என் பக்கத்தில் நீ சமமாக உட்காராத, நான் உட்காரக்கூடிய சீட்டில் நீ உட்காராத, என் காலுக்கீழே நீ உட்காரு, நீ தரையில் உட்காரு. எனக்கு நன்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சிறு வயதாக இருக்கும் பொழுது நான் எங்களை விட ரொம்ப வசதிக்காரர்களுடைய வீட்டிலே நான் போய் சோஃபாவில் உட்கார்ந்தப்போ அந்த சகோதரி சொன்னார்கள், நான் சின்ன பையன், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன், ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன், அவங்க சொன்னாங்க நீ சோஃபாவில் உட்காரக்கூடாது, நீ கீழே உட்கார், நீ கீழே உட்கார். ஏன் சோஃபாவில் தான் உட்காருவியா, கீழே உட்கார மாட்டியா அப்படின்று என்னை கீழே உட்கார வைத்ததை நான் யோசிக்கிறேன், ஞாபகம் இருக்கிறேன். நம்மை விட படிப்பிலையோ, நம்மை விட அந்தஸ்திலையோ, நம்மை விட தகுதியிலையோ வருகிறவளை முன்னாடி உட்கார வைத்து நம்மை கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க பிரதர், இது முக்கியமான விஐபிஸ்க்கு நாங்கள் இடம் போட்டிருக்கிறோம், இது முக்கியமான நபர்களுக்கு போட்டிருக்கோம், நீங்கள் பின்னாடி போங்க பிரதர் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். ஒரு தாய் தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளைகளை தம்மோடு கூட சமமாய் உட்கார செய்வார்கள். ஒரு தாய் தகப்பன் ஒருவேளை தன்னுடைய சொந்த பந்த ஜனம் தான் அவர்களோடு கூட சமமாய் உட்கார வைக்க பார்ப்பார்கள். அது கூட வயதில் சிறுவளாக இருந்தால் நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இங்கே வேதத்தில் நான் வாசிக்கிறோமே, அவர் எப்படிப்பட்டவராம், அவர் ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த சலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிற தேவனாயிருக்கிறார். சிறியவனை அவர் புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஒரு தேவன். என்னிடத்தில் படித்த ஒரு மாணவர், அவர் நன்கு படிக்கிறதை நான் அறிந்து அந்த பைபிள் கிளாஸ் முடிந்த பிறகு அடுத்ததாக மறுபடியும் பைபிள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த மாணவனை அழைத்து நீ டீச் பண்ணுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த பொழுது மிக அருமையாக அவர் டீச் பண்ணுறார். தொடர்ந்து அவரை அந்த டீச்சிங் காரியங்களை நான் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறேன். மிக அருமையாக அவர் டீச் பண்ணி கொண்டிருக்கிறார் மிக அருமையாக டீச் பண்ணிக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாஸ்டர், நான் டீச் பண்ணுறத சந்தோஷத்தை விட நீங்கள் என்னை டீச் பண்ண வச்சு அந்த பார்க்குற அழகு தனி பாஸ்டர். எல்லாருமே தங்களுடைய பெற்றோர் தான் பிள்ளைகளை அழகு பார்ப்பார்கள், ஆனால் நீங்கள் வந்து என்னை டீச் பண்ண வச்சு உடனே நல்லா டீச் பண்ணுறேன், இன்னும் டீச் பண்ணு சொல்லுத்த நான் ரொம்ப அதிசயமாக அற்புதமாக பார்க்குறேன் பாஸ்டர். நான் பார்த்துருக்கிற எத்தனையோ தலைவர்கள் சொல்லுவாங்க, என்னை போல் நீ உருவாகணும்பா, என்னை போல் நீ வரணும்பான்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர அவர்களைப் போல் எங்களை உருவாக்குவது கிடையாது, யாரும் அந்த நிலைமையில கொண்டு வந்து வைப்ப கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை அந்த அழகு பார்க்குறீர்களே என்று சொல்லும்பொழுது தான் ஞாபகம் வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர்தான் தன்னுடைய பிள்ளைகள் அவரோடு கூட உட்கார செய்தார்.
வலது வருஷத்தில் உட்கார செய்கிறார். நம்மை உட்காரவும் செய்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்த தருகிற வார்த்தை என்ன வார்த்தை கர்த்த நமக்கு தருகிறான் சொன்னால், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். காரணம் ஏன்? அவர் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவனாயிருக்கிறார். ராஜாக்களோடு கூட. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய நபரோடு கூட உட்காருங்களோ அது தேவனால் தான் உட்கார வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரரோடு கூட நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் அவர்கள் பிரபுக்கள் ராஜாக்களோடு கூட தான் சமமாய் காணப்படுகிறார்கள். ஆம், உங்களை புறக்கணிக்காத தேவன். இந்த நாளிலே உங்களை யார் எத்தனை பேர் புறக்கணித்திருந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை புறக்கணியாமல் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார வைப்பார். காரணம் என்னால், அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை முடிச்சோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுடைய பாத்திர வருகிறோம். பரிசுத்தாவியாகிய தேவன் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து கேட்ட எல்லாரும் ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து போய் அவருடைய காரியங்களை செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன் என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்து கை சோத்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.